காஞ்சிபுரம் மாவட்டம் அணைக்கட்டு 3 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன நெறிக்குறவரின் குழந்தை மும்பையில் மீட்கப்பட்டது. ரஜினிகாந்தின் மனைவி லதா அளித்த தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் மீட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம். சந்திரசேகர், தற்போது அந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கா, குழந்தையுடைய நிலை எப்படி இருக்கு, குழந்தை குறித்த விவரங்களை அவங்க பெற்றோருக்கு தெரிவிச்சிட்டாங்களா? நிச்சயமாக, கடந்த 3 மாதங்கள் முன்னாடி அணைக்கட்டு காவல் நிலையத்தில் வேலை முடிச்சுவிட்டு ஒழுங்கிக் கொண்டிருந்த நரிக்குறவர்களின் மகள் அரிணி என்பவள் மர்மனாவதாக கருத்தப்பட்டு பின் அதன் பின் காவல் நிலையத்தில் நடைபெற்று காஞ்சிபுரத்தில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அணைக்கட்டு காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த வெங்கடேஸ் என்பவர் அறிவிப்பாளர்கள் பின் எஸ்பி தலைமையிலான தனிப்படைகளை தேடிக் கொண்டிருந்த நிலையில் கடந்த மாதம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மும்பையில் இதே போல அறிவி என்ற ஒரு குழந்தை இருப்பதாகவும் இந்த குழந்தை உடனே மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் என்று கடத்தப்பட்ட தந்தையிடம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எஸ்பிக்கு வந்த தகவலின் அடிப்படையில் 3 தனிப்படைகள் அமைத்து மும்பைக்கு 2 நாட்கள் முன்பு தந்தை கடத்தப்பட்ட குழந்தையின் தந்தையுடன் சென்றுள்ளார். அங்கு கடத்தப்பட்ட அந்த குழந்தையும் தந்தையும் அடையாளம் கண்டு அந்த குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் இன்றி ஒப்படைப்பதாக காவல்துறையினர் தகவல் அளித்திருந்தார். சந்திரசேகர், இது ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம். கிட்டத்தட்ட 3 மாதங்களா அந்த பெற்றோர் அந்த தம்பதி வந்து இந்த காவல் நிலையத்தை விட்டு அந்த பக்கம் போல குழந்தை கிடைச்சாதான் அங்கே நகருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடோடி தம்பதி சொல்லியிருந்தாங்க. அந்த தற்போது இந்த மும்பையில் இருக்காங்களா, அவங்க சென்னை வந்துட்டாங்களா, கடத்தினது யாருன்ற விவரம் தெரிய வந்திருக்கா? நிச்சயமா, இதுவரைக்கும் கடத்தப்பட்ட நபரோ கடத்தப்பட்டவர் யார் என்றோ இதுவரையும் காவல்துறை 2 பேரும் அறிவிப்பும் தெரிவிக்கப்படவில்லை. மேலும் ஆனால் கடத்தப்பட்ட இடத்திலேயே அந்த குழந்தை மீட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளதால் இன்று 3 மாதங்களாக தேடி வந்த நிலையில் இந்த குழந்தை கிடைத்திருப்பது மிகவும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடையதாக இருப்பதாகவும் மேலும் இதற்கு சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். புகைப்படத்துல பார்க்கும்போது அந்த குழந்தையோட அந்த காவல்துறை அதிகாரிகளும் மீட்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் ஒரு மகிழ்ச்சியான திறன் எடுத்த புகைப்படம் போல இருக்கு. அந்த குழந்தையுடைய உடல்நிலை சோதிக்கப்பட்ட அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? குழந்தையோடு குழந்தை நிலை சற்று குறைவாகவே இருப்பதாகவும் சற்று தெளிவடைந்து வரும் நிலையில் இருப்பதாகவும் காவல்துறை கூறியிருந்தனர். இன்று பெற்றோரிடம் நிரந்தரமாக ஒப்படைக்கப்படும் என்று கூறுகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்திரசேகர். கட்டாய விடுப்பில் அனுப்பியதை எதிர்த்து சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவுக்கும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இருவருமே பரஸ்பரம் லஞ்ச புகார் தெரிவித்தனர். இதையடுத்து இருவரையும் கடந்த அக்டோபர் மாதத்தில் கட்டாய விடுப்பில் அனுப்பிய மத்திய அரசு அதிகாரத்தையும் பறித்தது. பொறுப்பு இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அலோக் வர்மா மனு தாக்கல் செய்தார். ராகேஷ் அஸ்தானா உள்ளிட்ட சிபிஐ அதிகாரிகள் மீதான லஞ்ச புகாரை விசாரிக்க நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க கோரி காமன் காஸ் என்ற அரசுசார் அமைப்பும் மனு தாக்கல் செய்தது. இதனை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் இருவருக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியாததால் அதிகாரத்தை பறித்ததாக வாதிட்டார். இதனை அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை கடந்த மாதம் 6ஆம் தேதி ஒத்திவைத்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று தீர்ப்பு அளிக்கப்படவுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்ப்பு மிகுந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் நகைக்கடை உரிமையாளர் வீட்டில் 11 கிலோ தங்க நகைகள் மற்றும் 140 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வண்ணாரப்பேட்டை உள்ளாரம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் சந்தோஷ் என்பவர் சவுகார்பேட்டையில் மொத்தமாக நகை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மதியம் வாடிக்கையாளரிடம் காண்பிக்க நகைகளை எடுக்க வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது பீரோவில் வைத்திருந்த 11 கிலோ தங்க நகைகள் மற்றும் 140 கிலோ வெள்ளி மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை காணாமல் போனது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த சந்தோஷ் கொருக்குப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த தனது தாய் உறங்கியிருந்த நிலையில் கொள்ளையர்கள் பீரோவை சாவி போட்டு திறந்து கொள்ளையடித்து சென்று விட்டதாக போலீசாரிடம் சந்தோஷ் கூறியுள்ளார்.
வீட்டினுள் பொருத்தப்பட்டிருந்த 5 சிசிடிவி கேமரா பதிவுகளின் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துச் சென்றதாக கூறியுள்ளார். இந்நேரமும் பரபரப்பான மார்க்கெட் பகுதியான உள்ளாரம்மன் கோவில் பகுதியில் கொள்ளையர்கள்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா? பீரோவை திறந்து நகைகளை கொள்ளையடித்துவிட்டு சந்தோஷ் நாடகமாடுகிறாரா, அல்லது உண்மையாகவே நகைகள் கொள்ளை போனதா என பல கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பங்களா வீட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளவு நகைகளை எவ்வாறு வைத்திருந்தனர் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் போலீசாரின் முழுமையான விசாரணைக்கு பின்னரே இந்த கொள்ளையில் ஈடுபட்டது யார் என்பது தெரியவரும். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த கொள்ளை அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய கடன் நகைக்கடன் தள்ளுபடிக்கு மனு வாங்குவதாக 2வது நாளாக வதந்தி பரவியதால் ஆயிரக்கணக்கானவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக், எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? தற்போது மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து முறையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு? புதுக்கோட்டை மாவட்ட கஜா புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில். அதாவது, தாங்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாய வங்கிகளில் வாங்கியுள்ள விவசாய கடன் நகைக்கடன் உள்ளவரை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையானது வச்சாங்க. ஆனா மாவட்ட ஆட்சியர் அவருடைய கோரிக்கையை ஏற்று ஓராண்டு காலம் அந்த வட்டி மற்றும் அசரை கட்டுவதற்கான கால அவகாசத்தை கொடுத்து வங்கிகளிடம் அந்த படிவத்தை கொடுங்கள், அது மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்குள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்த அறிவிப்பானது பொதுமக்கள் மத்தியில் விவசாய கடன், வங்கி நகைக்கடன் உள்ளிட்டவர் தள்ளுபடி செய்யப்படுவதாக வதந்தியானது பரவியது. இந்த வதந்தியை அடுத்து நேற்று மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டோர் அந்த பகுதியில் குவிந்தனர். மேலும் அந்த மனுக்கள், அதாவது 50,000 மேற்பட்ட மனுக்கள் நேற்றைய தினம் மட்டுமே வந்தது. பொதுமக்களிடம் மனுக்கள், அதாவது குறைதீர்ப்பு நாள் கூட்டத்திற்கு வந்ததால்தான் மனுக்கள் வாங்கப்பட்டது. அந்த வந்த பொதுமக்களிடமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. அதாவது, இந்த கடன் தள்ளுபடி கிடையாது, கால அவகாசம் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பையும் நேற்று வெளியிடப்பட்டது. மேலும் நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார். அதாவது, கடன் தள்ளுபடி என்பது கிடையாது, அது வந்து வதந்தியை பரப்ப கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், அந்தந்த வங்கிகளில் உங்களுக்கான ஒரு வருட கால அவகாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து விளக்கமும் அளிக்கப்பட்டது. மீண்டும் இன்று 2வது நாளாக மக்கள் நேற்று படிவம் கொடுத்தவர்கள் மீண்டும் படிவம் வாங்கப்படுவதாக மேலும் ஒரு வதந்தியானது பரவப்பட்டது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்றும் 2வது நாளாக ஆயிரக்கணக்கான மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர். ஆனால் காவல்துறையினர் பேரிகார்டு போட்டு நுழைவு வாயிலை தடுத்து நிறுத்தி பொதுமக்களை எடுத்து கூடி அனுப்பி வைத்து வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் நேற்று தினம் மட்டுமே மனுக்கள் வாங்கினாங்க, இன்னைக்கே நாங்க வரங்கட்ட மனு வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காவல்துறையினர் ஒளிப்பெருக்கி மூலமாக இது வந்து வதந்தி, கடன் தள்ளுபடி என்பது கிடையாது, நீங்க அந்தந்த வங்கிகளிடம், கடன் பெற்ற வங்கிகளிடம் சென்று உங்களுடைய கடன்களிலே காலநீட்டு போய் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இதனால் பொதுமக்கள் அதிருப்தியிலேயே சென்று இருக்காங்க. தேவப்படியும் ஷேக், காவல்துறை தரப்புல கொடுக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்றது ஒரு பொதுமக்கள் தரப்புல எவ்வாறு பார்க்க முற்படும் அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அவரே வெளியில வந்து இது தொடர்பான அறிவிப்பு, இந்த கடன் கட்டுவதற்கான அவகாசம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், வட்டி தள்ளுபடி அல்லது வட்டியை நீட்டி கால அவகாசம் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரா, அல்லது மக்களுக்கு புரியும்படியே எடுத்து சொல்லியிருக்காரு அவரே வெளியில வந்து? அதாவது, நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் மாலை வந்து ஒரு அறிக்கையை வந்து அனுப்பினார். அதாவது, கடன் தள்ளுபடி என்பது வதந்தி, அந்த வதந்தியை பரப்புவது மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், நீங்கள் வாங்கிய கடன்களுக்கு, அதாவது விவசாய கடன், கல்வி கடன், சுயஉதவி குழு கடன், நகை கடன் உள்ளிட்டவர்களுக்கு வட்டி மற்றும் அசலை கட்டுவதற்கு கால நீட்டிப்பு, அதாவது கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ளதால் கால நீட்டிப்பானது ஒரு வருடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த படிவத்தை அந்தந்த வங்கியில் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு சமர்ப்பியுங்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர வேண்டாம், பன்றி ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்று நேற்றைய தினமே ஒரு அறிக்கையானது சமர்ப்பித்தார். ஆனால் நேற்று 50,000 மேற்பட்ட மனுக்கள் கொடுத்தவர்கள் மனுக்கள் வாங்கப்படுவதாக மீண்டும் அந்த வதந்தியானது அதிகமாக பரவியது. அந்த பரவியை அடுத்து இன்றும் 2வது நாளாக பல்வேறு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்றும் பொதுமக்கள் தரமாரியாக குவிய தாரசாரையாக குவிய தொடங்கினர். காவல்துறையினர் பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் சம்பவ இடத்தில் இருந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வருகிறார். மேலும் காவல்துறை மூலம் ஒளிபரப்பு மூலம் வந்து தெரிவிக்கப்பட்டதால் தள்ளுபடி என்பது வதந்தி என்று தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் மாவட்டத்தை இதுவரை பொதுமக்களிடம் சந்தித்து எந்த ஒரு விளக்கமும் இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் நேற்றைய தினம் மட்டும் அறிக்கையை மட்டும் சமர்ப்பித்திருக்கிறார் தேவப்பிரியன். புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாய கடன், நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக
பரவிய வதந்தியின் காரணமாக சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வதந்தி, இதனை யாரும் நம்ப வேண்டாம், கால அவகாசம் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்று மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க ஷேக், இந்த விரிவான தகவல்களுக்கு நன்றி.